ஈசன் கண் முன்னே முத்து மாலைகள் மெய்கழுத்தெங்கும் ஆட வேடமிடும் பொய்யர் பலரை நட்பாய் பெற்றும் ஆசான் கிடையா அருஞ்சிடனாய் நாயாய் அளந்தே நாட்கள் விரயமாகி ஒண்டி நெடுமரமாகி ஓட்டாண்டி கோலம் பூண்டு நிதானமின்றி நொந்தான் எம்மாசான். நற்குருவடி தேடி நீசரிடம் புகுந்தும் நற்குரு வாய்க்க வழியே இன்றி நெடுங்காட்டில் கால் தளரா கடும் பயணப்பட்டு இறுதியில் ஒரு கொடையாய் வாய்க்க பெற்றான். கண்டான் குருவை கழுகி கண்டதும் கமல பொற்பாதம் வீழ்ந்து கண்ணீரால் கழுவியதால் முடங்கிய மூன்றாப்பன் விழியொளி பாய பெற்றே பொழிந்தான். பின்னர் நயனதீச்சை கொண்டையன் குருவடி தொட்டு முழு தீச்சை முற்று பெற்று மூலாதார அறவெழுப்பி அறவுமிழா தவம் பூண்டதை அடியேனும் கண்டேன் பரம்பொருளே. வணக்கம், நான் உங்கள் அழிவிழாச்சியாளன் சந்தன் சாம்ராஜ். இன்று அறம்படி சித்திரப்பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன அறம்படி சித்தர் சொல்கிறேன்னா, அறம்படி சித்தர் அவர் எண்ணற்ற நிகழ்வுகளை கல்வி சார்ந்தும் உலக நடப்பு நிகழ்வுகள் சார்ந்தும் சொல்லிட்டுருக்காரு. அதில் ஈசன் கோலத்தில் ஈஸ்வரன் கெட்டப்லேயே இருப்பாங்க அவங்க. அப்படின்னா போலி சாமியார்களை போலி குருநாதர்களை தான் சொல்கிறாரு. ஈசன் கோலத்தில் முத்து மாலை அணிந்து உத்ராட்ச மாலையெல்லாம் அணிந்து நெற்றியில் பட்டையிட்டு அப்படியே கையில் சூழாயுதம் தாங்கினா வேலையோ பிடிச்ச மாதிரி வருவாங்க. அவங்களையும் அவங்க கூடயும் நட்பு வச்சுருப்பாங்க கல்கி. அது ஈசன் கோலத்தில் கெட்டப்பில் எப்படி இருப்பாங்கன்னா, நெத்தியில் ஃபுல்லாக பட்டை, கழுத்தில் கொட்டை, ருத்ராட்ச மாலை, உடம்பு ஃபுல்லாக ஜகஜோதியாக அந்த காவி உடை, காவி கெட்டப்பு, நான் தான் சிவன் அப்படிங்கிற கெட்டப்பில் நிறைய பேர் வருவாங்க. அவங்க கூடயும் காலப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய நேரம், பயணிக்க வேண்டிய நேரம் கல்கிக்கு ஏற்படுது. பொய்யர் பலர் அந்தமாரி பொய்யர் பலர் நட்பை பெற்றும் நல்ல ஆசான் கிடைக்காமல் நாயாய் அலைவான் நம் மென் கல்கி. போலியான மக்கள் குருநாதர்களை எத்தனையோ பேரை சந்தித்தோம். நல்ல உண்மையான யோக்கியமான பாக்கியமான குருநாதரை அடைய கல்கி பல காலம் போராடுவான். போராடிய இறுதியில் சத்குருவை சந்திக்கிறான். உண்மையான இது வரைக்கும் போலியும் கூட ட்ராவல் பண்ணியிருந்தவன் அப்புறம் ஒரு நிஜத்தோடு ட்ராவல் பண்ணுறான். ஒரிஜினல் உண்மையோடு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவரை கையெடுத்து வணங்குறான். காலில் விழுந்து கண்ணீர் மல்க தழுவுகிறான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுவரை முடங்கியிருந்த மூன்றாம் கண் அவனுக்கு ஓப்பன் ஆகுது. அவனையே சுற்றி தான் மூன்றாம் கண் இருக்கும். அவன் தினமும் அயனை சுற்றியே மூன்றாம் கண் அவன் காலை நேரம் பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அவனை சுற்றிக்கிட்டே இருக்கும். மூன்றாவது கண் அவன் பக்கத்திலே தான் இருக்கும், ஓப்பன் ஆகாது. குருநாதரை பார்த்த பிறகு ஓப்பன் ஆகும். அப்படியே ஓப்பன் ஆகிறது தான் அவனுடைய மூன்றாவது கண். அப்புறம் ஓப்பன் ஆகும். அப்போ தான் நாம் யார், என்ன விஷயம், என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் சக்தி நம்மக்கிட்ட இருக்குது, இதை வச்சு இந்த உலகத்தை எப்படி நல்வெளிப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிய வரும். அதுவரை முடங்கியிருந்த மூன்றாம் கண் தன் ஆசானை பார்த்த பிறகு திறக்க கண்டேன். நயன தீட்சை பெறுகிறான். ஆசான் பார்த்துட்டு அப்படியே நயன தீட்சை கொடுக்குறாரு. நயன தீட்சைனா ஒன்றும் இல்லை, கண்ணிலேயே தீட்சை கொடுக்குறது தான். தொட தேவையில்லை, தலைமையில் கை வைக்க தேவையில்லை, படுக்க தேவையில்லை, வேறு எதுவும் பழம் தேங்காய் பொங்கல் பூஜை பொருள் கற்பூரம் ஊதுபத்தி ஆதாரணையெல்லாம் வைக்க தேவையில்லை, தட்சணை கொடுக்க தேவையில்லை. நயன தீட்சை டைரக்ட் பவர், ஐ பவர், அப்படியே கண்ணில் பார்த்தாலே போதும் அவனுக்கு, டைரெக்டாக போய்ட்டு தீட்சை வந்துடும். ஸோ அந்த தீட்சை நயன தீட்சையே பெறான். அதுக்கப்புறம் குண்டலினி மூலாதாரம் மூலம் குண்டலினி எலும்ப பெறுகிறான். இதை நான் நன்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி அறம்பாடி சித்தர் முடிக்கிறார். அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாரு, ஈசன் கோலத்தில் பல கழுத்தில் மாலையிட்டும் பட்டையிட்டும் ருத்ராட்ச மணி அணிந்தும் காவி உடை அணிந்தும் பல போலிகளை கல்கி சந்தித்திருந்தாலும் அவர்கள் கூட நட்பாக உறவு உண்டு ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அதன் பின்
நாயாய் அலைந்து பல பிரச்சனைகளை அனுபவித்து உண்மையான குருநாதரை ஒரு நாள் சந்திப்பான். அப்போது அவர் அவனுக்கு மூன்றாவது கண்ணை திறந்து வைப்பார், நயன தீட்சை கொடுப்பார், குண்டலினியை வைப்பார், உலகிற்கான வேலையை ஒப்படைப்பார், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அரம்பாடி சித்தர் பாடலில் அற்புதமாக சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் அடிஷ்னலாக அந்த பாட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் விஷயம்னு சொல்லணும்னா, இப்போ இவர் போலி, இவர் பொய், இவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவதாரங்களையும் அந்த வரிசையில் வர விஷயங்களையும் சும்மா உக்காந்துக்கிட்டு மண்டை போட்டு குழப்பிக்கிட்டு மாற்றாக நான் சிந்திக்கிறேன், மற்றவங்களுக்கு வித்தியாசமாக நான் சிந்திக்கிறேன், மற்றவங்களை விட நான் பெஸ்ட்டாக சிந்திக்கிறேன், நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் தமிழ்ச்சங்கம், முனைவர் பாண்டியன், அப்புறம் மற்ற பாரிசாலன் இவங்கெல்லாம் போட்டு குழப்பிட்டுக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், அந்த காலகட்டத்தில் பயணித்தாங்களா, காலப்பயணம் மேற்கொண்டாங்களா, பரசுராம் கெட்டவன்னு இவங்களுக்கு தெரியுமா இலுமினாட்டின்னு, ராமர் கெட்டவன்னு இவங்களுக்கு தெரியுமா, கிரியபவாசிலாம் அயோக்கியன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும், என்ன எதை வச்சு இவங்க கெஸ் பண்ணுறாங்க கேட்டால், நான் யோசித்தேன், செல்ஃபோன் டவர் மேலே மேலே நின்று வானத்தை பார்த்தேன், அப்படியே யோசித்தேன், அப்படியே வந்துச்சு, அதை தான் நான் இங்கே சொல்கிறேன், இதுதான் உண்மை. ஏய், எந்த டாபிக் எடுத்துக்கிட்டு யார் வேணாலும் உட்காந்து பேசணும்னா பேசலாம். இப்போ விஜயோடைய போக்குவி படத்தை பற்றி என்னால் நெகட்டிவாகவும் விமர்சனம் பண்ண முடியும், பாசிட்டிவாகவும் விமர்சனம் பண்ண முடியும். ஓகே, அப்போ ரெண்டையுமே நம்புறதுக்கு இங்கே நாட்டில் நாதாரி இருக்கானுங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அழிக்கிறதுக்கு பார்க்குறீங்களா, தமிழர் தமிழர் தமிழினம் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி ஒன்று போய் இப்போ தள்ளுறதுக்கு பார்க்குறீங்களா, இல்லை உண்மையிலேயே ஒன்று மக்களுக்கு உதவு பார்க்குறீங்களா, எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று தப்பு பண்ணுறீங்க, நீங்கள் பேச்சு திறமையாலேயும் படிப்பு, நானும் தான் முனைவர், கபில்தேவன் தான் முனைவர், அதுக்காக பரசுராம் இல்லை, ராமர் இல்லை, அதுக்கப்புறம் இது இல்லைன்னு சொல்லிவிட்டீங்களா, முனைவர் பாண்டியன், நான் முனைவர் சாம்ராஜ் பேசுகிறேன், நல்லா கவனிச்சிக்காங்க. எல்லாமே காலத்தின் கட்டாயம், எல்லாமே ஒரு காரண காரியங்கிறது நல்லா போய் போயிட்டுருக்கு. சும்மா இன்றைக்கி ராமர் வராமல் தான் இங்கே ராமேஸ்வரம், ராமநாதபுரம், ராமர் கோயில், சரபங்கா முனிவர் ஜீவசமாதி இதெல்லாம் வந்துச்சா, அதுவும் அயோக்கியனாந்தான் இத்தனை இடத்துல கொண்டாடுவாங்களா, அயோத்தியில் ஒரு கோயில் எழுப்பியிருப்பாங்களா, அப்புறம் பரசுராம் தப்பாந்தா, பரசுராமனுடைய பேரை இன்னைக்கு எத்தனை பேர் பறைச்சாட்டிட்டு வராங்க, எத்தனை பேர் அவங்களுடைய பேரை சூட்டிட்டு வராங்க, உங்கள் வம்சாவளி உங்கள் வர்க்கத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சொந்த பந்தத்தில் யாருக்காவது ராமர் பரசுராம் அப்படின்னு பேர் இல்லையா, சொல்லுங்கள் சொல்லுங்கள், அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிய வைங்க, தேவையில்லாத உருட்டிட்டுக்காதீங்க, அதெல்லாம் தப்பாயிடும். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேச்சு உங்கள் செயல்திறன் இதெல்லாம் வச்சு நீங்கள் பெரிய ஆளுன்னு மக்களுக்கு மத்தியில் ஏமாந்தவங்களை ஈர்க்குறீங்க, ஆனால் உண்மையானவங்க உண்மையை உணர்ந்து அமைதியாக இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கணும். அதை நீங்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம், தமிழ்நாடு தமிழ் மக்கள், திராவிட, இவன் தெலுங்க, இவன் கர்நாடக, ஏ நாங்கள் உலகத்துக்கான விஷயத்தையே பேசிகிட்டு தெரிகிறோம். அழிவில்லா ஆட்சியாளன் ஒரு குடும்பத்தில் உலகத்தை கொண்டு வர்றது, கல்வி வரவு, மக்கள் நலன், தர்மம் ஜெயிக்கணும், சத்தியுகம் மலரணும், அது சார்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன தமிழன் தமிழன் தமிழ் தேசியம், அப்போ இதில் வந்து உனக்கு குறுகிய மனப்பான்மை என்ன தெரியுது, உன் குடும்பம், உன் பொண்டாட்டி, உன் குழந்தைங்க, உன் பேர பிள்ளைங்க, உன் கூத்தியா, இதுதான் உனக்கு முக்கியம், தமிழ்நாடு மட்டும்தானே உனக்கு முக்கியம், மற்ற நாடு எப்படி நாசகதியானா போயிட்டு போகுது, ஆ அப்படி தானே பேசிகிட்டு இருக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை, யாது முறை யாவரும் கேள்வி, இனிமேல் தமிழ் தேசியம் தமிழன் நாம் தமிழர் அப்படின்ட்டுக்கிறத விட்டுட்டு மற்ற வேலையை பாருங்கள். நாங்கள் வர வேண்டிய நேரத்தில் வந்துடுவோம், ஆல்ரெடி சூட்சமாக வந்துட்டோம், ஸ்தூலமாக வந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும், பகிரங்க வருகை வெயிட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழர்கள்லாம் ஒன்றிருக்கிற மாரி தெரியல, தமிழர்கள்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஜாலியின் வளகாப்பா படுகொலைன்னு இருக்குல்ல, பெரிய குழியாக தோண்டி எல்லாத்தையும் போட்டு மூடிவிடுவாங்களே, அந்தமாரி ஆங்கிலேயர்கள் காலத்தில்
சத்திய நம்ம தண்டியாகவும் நம்ம மகாத்மா காந்தி காலத்தில் அந்த ஜாலியின் வலாபா படுகொலை மாரி தான் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ் தேசியம் முனைவர் பாண்டியன், முனைவர் பாண்டியன் ஐயா முனைவர் சொன்னார், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவர் விழுமங்கள் பாரிசாலன் பைத்தியசாலன், டேய் நானும் முனைவர் தாண்டா, எங்கள் அப்பாவும் முனைவர் தாண்டா, மூடிட்டு இருங்கடா என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழிவிலாச்சியன் தமிழ் சாம்ராஜ்யம்.